அங்கே நடத்திட்டு இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் வருகிற 29ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய கோணத்தில் ஒரு பிரச்சார வியூகத்தை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறேன். அதை பற்றி உங்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காகத்தான் இங்கே உங்களெல்லாம் நான் அழைச்சிருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகம் எல்லா துறைகளிலும் எல்லா வகையிலும் அதல பாதாளத்திற்கு போயிடுச்சு. அதிமுக ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லணும்னா தமிழகத்துடைய கடன் சுமை 5 லட்சம் கோடி, எல்லா துறையிலும் 1000 கோடி கொள்ள, தமிழக உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வச்சிருக்கிறது. பெரிய முதலீடுகள் இருக்க முடியாத மாநிலமா தமிழகத்தை மாற்றியது. வேலை வாய்ப்பை உருவாக்காமல் 100,000 இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கி வச்சிருப்பது. விஷம் போல விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருப்பது, சமூக ரீதியை உருக்குலைச்சது, இப்படி நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு பல்வேறு வகைகளை துரோகம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அரசு தான் பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு. இந்த ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் நிம்மதியா இல்லை. ஏற்கனவே இருந்த வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படலை. அதை விட என்ன சொல்லணும்னா இருந்த நிம்மதியும் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். விவசாயிகள் முதல் அரசு ஊழியர்கள் வரை, தொழிலாளர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை, கிராமப்புற மக்கள் முதல் நகர்ப்புற மக்கள் வரை, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருடைய நிம்மதியும் நிர்கதியா போச்சு. எந்த தொகுதியிலும் புதிய திட்டங்கள் கிடையாது. அது முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே எதுவுமே நடக்கல. மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் கூட எங்கும் செய்து தர முடியாத சூழ்நிலையில இந்த ஆட்சி இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கொரோனா காலத்துல, அந்த பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்துல மக்களை இந்த அரசு முழுசா கைவிட்டு போச்சு, கைவிட்டுடுச்சு. மக்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்காம தனக்கு தேவைப்படுகிற நேரத்துல, அதாவது தேர்தல் வந்துடுச்சு பாருங்க, இதை மனசுல வச்சுக்கிட்டு 2500 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொரோனா காலத்துல தமிழக மக்களை அரசு கைவிட்டுடுச்சு. திமுக ஆட்சியில இல்லாத இந்த சூழ்நிலையிலும் திமுக மக்களை கைவிடல. அதுக்கு உதாரணம் தான், எடுத்துக்காட்டு தான் ஒன்றிணைமவா என்ற ஒரு அற்புதமான திட்டம். அதை தொடர்ந்து விடிகளை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சாரத்தை நம்முடைய கழக முன்னணியினர் சற்றேறக்குறைய 20 பேர் அதை தொடர்ந்து இன்னைக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்முடைய பொதுச்செயலாளர் அறிவிச்சார் இல்லையா, மக்கள் கிராம சபை கூட்டம். அந்த கிராம சபை கூட்டம் இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம 10,600 தான் நடத்தணும்னு திட்டமிட்டிருந்தோம். ஆனா அதை தாண்டி 21,000 கிராம வார்டுகள் மூலமாக சுமார் 1.25 கோடி மக்கள் அதிமுகவை நிராகரிக்கிறோம்னு சூழல் எடுத்துக்கிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா அதிமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை, திமுக உடனடிய ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தை நாங்கள் வெளிப்படையாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் வழக்கமா தேர்தல் அறிக்கையை வழங்குவோம், தொலைநோக்கு திட்டங்களை அதில் அறிவிப்போம். அதுதான் அதிமுக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வழக்கம். ஆனா இந்த முறை அதை விட முக்கியமான ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அதை ஊடகங்கள் மூலமாக அதனை நான் அறிவிக்கிறேன். அதை தான் உங்களை அழைச்சிருக்கிறது காரணமே. முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில ஒரு உறுதி அளிக்கிறேன். உங்கள் பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. எனது அரசினுடைய முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அர்ப்பணிக்கப்படும்.
இதற்கு நான் பொறுப்பு. இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கக்கூடிய உறுதிமொழி. மீண்டும் சொல்றேன், மு க ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. நாட்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்கான மக்களை நோக்கிய என்னுடைய பயணம் வருகிற 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி முதல் நான் தொடங்க போறேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது இந்த பயணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது இந்த பயணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர். இதை வந்து முதல்ல நான் திருவண்ணாமலையில் இருந்தால் தொடங்கினேன். அடுத்த 30 நாட்களில் தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலையும் உள்ளடக்கிய கலந்துரையாடல் கூட்டங்களை நான் பங்கேற்க இருக்கிறேன். நான் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் அந்த தொகுதியை சார்ந்த கிராமம் அல்லது வார்டை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு என்னிடம் கோரிக்கை மனுக்களை தரலாம். அந்த இடங்களில் ஒவ்வொருவருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் குறிப்பிட்ட தனித்தனி பதிவு எண் கொண்ட ஃபார்ம் ஒரு படிவம் கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த படிவம். இந்த படிவத்தை கொடுக்க போகிறோம். அந்த படிவத்தில் அவங்க தனிப்பட்ட தனித்தனி பதிவு எண் கொண்ட இந்த ஃபார்ம் ஒவ்வொருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் பின்பகம் இருக்கு கொடுக்க போறோம். இந்த ஃபார்ம்ல வந்து எழுதப்பட்டு அதற்கான ஒப்புதல் சீட்டு அட்னாலிஜ்மென்ட் கொடுத்துறேன். இது வருது பாருங்க. ஒப்புதல் சீட்டும் கையில் வழங்கப்படும். நானே அனைத்து மனுக்களை சேகரிச்சு மக்கள் முன்பே பாதுகாப்பாக அதற்கு நானே சீல் வைக்க போறேன். இந்த மனுக்களை வாங்கிட்டு இந்த கூட்டங்களில் நேரடியாக கலந்து கொள்ள இயலாதோர், இதில் கலந்து கொள்ள முடியாத சில சூழல் இருக்கும், அவங்களுக்கு சில வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன வசதினா, ஸ்டாலின் அணி செயலி மூலமாக இதற்கென உருவாக்கப்பட்ட இணையதளம் www.stalinani.com வாயிலாக, மறுபடியும் சொல்கிறேன், இதில் கலந்து கொள்ள நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இணையதளம் மூலமாக, அதாவது ஸ்டாலின் அணி செயலி மூலமாக இதற்கென உருவாக்கப்பட்ட இணையதளம் www.stalinani.com வாயிலாகவோ அல்லது இன்னொரு வசதி செல்போன் நம்பர் 9171091710 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டோ தங்களுடைய பிரச்சனைகளை அதில் பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பை ஊடகங்களின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைஞ்சதும், திமுக ஆட்சி அமைஞ்சதும், இந்த தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி அமைஞ்சதும் 100 நாட்களின் மக்களின் அனைத்து கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதை எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ள வரலாம், யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். முத்தமிழக தலைவர் கலைஞர்கள் அவர்களால்தான் இந்த கோபாலபுரத்தை வீட்டை நான் தேர்ந்தெடுத்தேன். தலைவருடைய வீட்டை நான் தேர்ந்தெடுத்த காரணம், அவர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அதனாலதான் அந்த வீட்டை நான் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று அவர் வழியில் நானும் சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். தமிழகம் முழுவதும் வாங்கியிருக்கக்கூடிய மக்களுடைய மனுக்களை நிறைவேற்ற என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தமிழக அரசின் சார்பில் ஒரு தனி துறை ஒன்றே உருவாக்கப்படும். ஏற்கனவே இப்படிதான் இருக்க
அப்படி இப்படி எதுக்கு புது சூழல் கேட்கலாம். ஆனால் இதுக்குன்னு ஸ்பெஷலா அது அது பாட்டுக்கு அது தனியாக இருக்கும். பெரிய திட்டங்கள் பாலங்கள் அது இருக்கும். மக்கள் மனுக்கள் வந்து மக்கள் வந்து கொடுக்கறது, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கறது, அதுக்கு தனி துறைகள் இருக்கு. ஆனால் இதுக்குன்னு இந்த திட்டத்துக்குன்னு தனி துறை ஒன்று உருவாக்கப்பட்டு அது கவனிக்கப்படும். அந்த துறை மாவட்ட ரீதியாக இந்த மனுக்களை பிரித்து பரிசீலித்து அதனை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வழங்குகிறேன். தொகுதி வாரியாக ஏன் கிராம வாரியாக முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி அதை நிறைவேற்றி தருவோம். அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய தவறிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிச்சயம் செய்து கொடுக்கும். இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றி முடிக்கும் போது தமிழகத்தில் சுமார் 1 கோடி குடும்பங்களின் கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். நிச்சயமா சொல்றேன், 1 கோடி குடும்பத்தினுடைய குறைகளாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1 கோடி குடும்பங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் துன்ப துயரங்களுக்கு மீண்டிருப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்றேன். இன்னும் சொல்லணும், அண்ணா மீது ஆணையா சொல்றேன், கலைஞர் மீது ஆணையா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக நான் இதை உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் குறைகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். பயணத்தினுடைய சம்பந்தமான கேள்விகள் மட்டும் கேளுங்க. தேர்தல் அறிக்கை வேற, இது வேற. தேர்தல் அறிக்கை வேற. தேர்தல் அறிக்கைங்கிறது டி ஆர் பாலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக போயிட்டு இருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பொதுவான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைலாம் அதில் இடம் பெறும். இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட பிரச்சனை. அதனால அந்த பிரச்சனைகளை திருத்தி இருப்பதற்கான திட்டம் தான் திட்டம். அரசு சம்பந்தமானதா இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, அதை நான் கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து பெரும்பாலும் அங்கே பேசின பேச்சுக்கள் வந்து குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை, முதியோர் ஒத்திகை பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் தான். இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சான்றிதழ் வராத பிரச்சனை, பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தான் சொல்கிறேன். இது பாலம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது அதுக்கு வந்து தனியது, அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஆட்சிக்கு வந்தது பிறகு பாருங்க, அதெல்லாம் ஒரு பேரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது முழுவதும் நடக்கிறது இல்லை. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இந்த அளவுக்கு பெரிய பெரிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அது அதே அதை அதை வந்து நிறுத்திட மாட்டோம். அது பாட்டுக்கு அதை வந்து வேகப்படுத்தி அதை முறைப்படுத்துவோம். அது இல்லாமல் இது தனிப்பட்ட பிரச்சனைகள், இப்போ 100 நாட்களில் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள், உரிய பிரச்சனைகள் தான். உதாரணமாக பெரிய பில்டிங்கள்